நாங்கள் வெற்றி. வெல்கம் டு டுமாரோ சயின்டிஸ்ட். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2020 எண்டுக்கு வந்தாச்சு. இந்த எண்டில் வந்து எது எதுலாம் இப்போ இருக்குன்னா, இப்போ நம்ம இறந்து போனால் அவங்களுக்கு வந்து உயிர் கொடுக்குற வரைக்கும் அந்த டெக்னாலஜிலாம் வந்துச்சு. அந்த டெக்னாலஜி பற்றி முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மேல் வர 6 நாளில் 6 வீடியோ போட போகிறோங்க. எப்படின்னா, 2020 எண்டுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால், அந்த 2020 என்னென்ன விறுவிறுப்பான இது நடந்துச்சு, இந்த 2020 ஃபுல்லாகவே நம்ம இந்த 6 நாளில் கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து மறுபிறப்புன்னு சொல்லிங்கிறடா, அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபிறப்புக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தா கிரியோனிக்ஸ். அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அதுக்கு மட்டும் இன்னொன்று பார்த்தோம்னா, ஒரு 5 நாளுக்கு முன்னாடி வந்து இங்கிலாண்டில் வந்து நோட்டியோ கிராமன் இதில் வந்து ஒரு ஓல்டு மேன் வந்து அவரோட உடம்பை வந்து மறுபிறப்பு செய்கிறதுக்கு வந்து அவரோட உடம்பை வந்து நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி வந்து கிரியோனிக்ஸுக்கு தானம் பண்ணியிருக்காரு. இப்போ கிரியோனிக்ஸ்ல என்னென்னு பார்க்கலாம், ஒரு டெத் பேர்சன்னா அவங்க வந்து இப்போ இறந்துட்டாங்க, அவங்கள வந்து திருப்பி உயிர் வர வைக்கிறதுக்கு, அவங்க செத்துட்டு அப்புறம் அவங்களோட பாடியை வந்து கூல் பண்ணி அதை அப்படியே வைக்கிறது தான் வந்து கிரியோனிக்ஸ். அது எப்படின்னா, கிரியோனிக்ஸோட ஃபாதர் யாருன்னு பார்த்தா ராபர்ட் ஸ்ட்ராக் அப்படின்றவங்க தான் அதோட ஃபாதரு. இவங்க வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து உலகிலேயே வந்து 7 இடத்துல தான் அந்த கிரியோனிக்ஸ் நிறுவனம் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தா, 1963 வந்து அமெரிக்கா நகர் நியூயார்க்கில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பார்த்துச்சு இந்த கிரியோனிக்ஸ்ன்றது. அது எப்படின்னா, 1967 தான் வந்து ஃபஸ்ட்டு ஹியூமன் பாடியை வந்து பதப்படுத்தினாங்க. இப்போ நம்ம பார்த்தா அந்த கிரியோனிக்ஸ் நிறுவனம் எத்தனை இடத்துல இப்போ வரைக்கும் பார்த்தா 7 இடத்துல தான் இருக்குது. அது எங்கன்னு பார்த்தா, அமெரிக்காவில் வந்து அல்கார்ன்றது ஃபேமஸ், அதுக்கடுத்து வந்து ரஷ்யாவில் பார்த்தா கிரியோனிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபேமஸ்ஸு. அந்த நிறுவனத்தில் வந்து இப்போ நம்ம சாகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டால், நம்ம செத்துட்டு அப்புறம் 5 நிமிஷத்தில் வந்து அவங்க வந்து இது தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒப்பந்தத்தில் சைன் போட்டால் நம்ம சாவறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க. அவங்க வந்து நம்ம செத்துட்டு அப்புறம் வந்து இது பண்ண, கிரியோனிக்ஸ் நிறுவனத்தில் ஒரு பாடியை வந்து அப்படியே பதப்படுத்தி வைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 1.5 crore ஆகுது. அதே மாதிரி மூளையை மட்டும் தனியாக எடுத்து அப்படியே பதப்படுத்தி வைக்கணும்னா அதுக்கு வந்து 60 லட்சம் ரூபா ஆகுது. இது எப்படின்னா, சைன்டு இந்த கிரியோனிக்ஸில் சைன் பண்ணவங்க வந்து எதுனா நோய் அட்டாக் ஆகி செத்துட்டாங்கன்னா 5 நிமிஷத்தில் வந்து அவங்க வந்து நான் அவங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 5 நிமிஷத்தில் வந்து அவங்களோட பிரெயின் வந்து செயலிழக்காத இருக்கிறதுக்கு பிரெயினில் வந்து ஆக்சிஜன் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஆக்சிஜன் வந்து போயிட்டு வந்துனே இருக்கும். அதுக்கடுத்தது வந்து அவங்களோட பிளட் வந்து கிளாட் ஆகாத இருக்க வந்து அப்பாரின் அப்படின்னு மருந்து வந்து உள்ளார செலுத்திடுவாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்கள ஃபுல்லாக ஒரு ஐஸ், ஒரு பெட்டியில் வந்து ஃபுல் ஐஸ் போட்டு அவங்கள படுக்க வச்சு கிரியோனிக்ஸ் நிறுவனத்துக்கு அமுச்சிடுவாங்க. அந்த பர்சனை வந்து அந்த கிரியோனிக்ஸ் நிறுவனத்துக்கு அமுச்ச உடனே அவங்களோட வயிற்றில் வந்து 2 டியூப்பு வச்சு, இந்த நடுவில் இங்கே ஒரு டியூப் இங்கே ஒரு டியூப் வச்சு ஒன்றத்தில் வந்து ரத்தத்தை எடுத்துருவாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த வயிற்றுல அந்த வேஸ்ட் ஃப்ளூட்ல எடுத்துகிட்டு அவங்கள வந்து -196 டிகிரியில் வச்சு அந்த லிக்விட் நைட்ரஜன்கிற டப்பால் வச்சு அப்படியே மூடிடுவாங்க. அது 1500 வருஷம் ஆனாலையும் வந்து அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, அந்த உடம்பு அப்படியே பதப்படுத்தினே இருக்கலான்றாங்க. இப்போ ஒருத்தருக்கான இப்போ செத்து போனவங்களுக்கு வந்து லங் கேன்சராக இருந்தால், அந்த லங் கேன்சரை வச்சு அந்த லங்ஸை வந்து அந்த நானோ பார்ட்டிக்கல் வச்சு அப்படியே அந்த லங் கேன் அவங்கள அப்படியே அந்த பார்ட்ஸில் அப்படியே உயிரோடு இருக்க வச்சு, அப்படியே ஆக்சிஜன்லாம் வச்சு அப்படியே உயிரோடு இருக்க வச்சு அந்த டைமில் வந்து இப்போ வருங்காலத்தில் ஒரு 5 வருஷம் கழித்து அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மருந்தை வச்சு அவங்களை க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, அவங்கள வந்து வெளியே இப்போ எடுத்து அந்த லிக்விட் நைட்ரஜன்லேருந்து வெளியே எடுத்து அவங்கள பாடியை வந்து கூலிங் ஆகிறத வந்து ஹீட் ஆக்கி அந்த ஹீட் பாடியிலேருந்து அந்த லங்ஸு பிரெயின்லாம் அப்போ வந்து அந்த ஆக்சிஜன் இருந்தால் அப்படியே இருக்கும். அதனால் அந்த டைமில் வந்து அப்போ அந்த லங் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சி அந்த மருந்து கொடுத்து அவங்களுக்கு சிகிச்சை பார்த்து அப்போ வந்து அவருக்கு உயிர் கொடுக்குறது, அவருக்கு வந்து திருப்பி உயிர் வர வைக்கலாம்னு சொல்லிட்டு கிரியோனிக்ஸ் நிறுவனம் பண்ணியிருக்காங்க. ஆனாலையும் என்ன தான் பண்ணாலே அந்த மெமரி திருப்பி ரீகவர் ஆகுமான்னு கேட்டதுக்கு, அவங்க வந்து பிரெயினுக்கு வந்து நாங்கள் ஆக்சிஜன் கொடுத்ததுனால அந்த பிரெயினில் இருக்கிற ஸ்டோரேஜ் அந்த மெமரி எல்லாமே அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக இருக்காங்க. இது வரைக்கும் 297 பேர் வந்து கிரியோனிக்ஸ் நிறுவனத்துக்கு வந்து பாடியை வந்து சைன் போட்டு கொடுத்துருக்காங்க. 1.5 கோடி ரூபா கொடுத்து அவங்களோட பாடியை வந்து இது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சாவாதவங்களே வேணும். இப்போ பார்த்தா இப்போ கணக்கு வச்சா 3000 பேர் வந்து அந்த 1.5 கோடி ரூபா கொடுத்து அவங்க அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.